ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹர்ட். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து துபாய் ட்ரிப்புக்கான வீடியோ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா துபாய் ட்ராவல்குரிய டிப்ஸ் என்ன மாதிரி பேக் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ராவல் டே பற்றின வீடியோ. ஸோ ட்ராவல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம். அதாவது பிரெட், பட்டர் ஜாம், அப்புறமா சிக்கன் நக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா வந்து மார்னிங் ஃப்ளைட், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து எல்லாம் ரெடியாகி பேகெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். நீங்களும் கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் ஃபுட் மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குவைட் ஏர்போர்ட்டை வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் உள்ளே செக்இன் பண்ணுறதுக்கு எல்லாம் உள்ளே போனோம். ஒரு ரெண்டு நாளைக்கு யாருன்னு ஃபோன் போடாதீங்க, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன், ஃபோன் போட்டு பேசுகிற நிலைமையில நான் இல்லை. ரெண்டு தயவு செய்து ரெண்டு நாளைக்கு யாருன்னு ஃபோன் போடாதீங்க, ஒன்று இது பண்ணாதீங்க. நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன், எடுக்கவே மாட்டேன், தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நாங்கள் வந்து ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து போனோம். ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. மெயினாக அவங்க நல்லா ஜாலியாக கெட் டுகெதராக விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ராவல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விசிட் பண்ண கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரி கிளைமேட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஹாட்டாக இருந்ததுன்னா கேப்போ, கோல்டாக இருந்ததுன்னா ஜாக்கெட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் போன டைமில் வந்து துபாயில் வந்து பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து கேப் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து டைரெக்டாக ஃப்ளைட்டுக்கு அனுப்புனாங்க. பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து செம ஜாலியாக இருந்தாங்க ஏறுறதுக்கு. ஸோ ஃபைனலி வந்து பிளேன் வந்து போர்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து துபாய் வந்து ஜஸ்ட் 1.5 hours ஃப்ளைட் தான். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, சீக்கிரமாக போயிறங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா துபாய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் உள்ள ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்களும் என்ஜாய் பண்ணோம், கிட்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக குவைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீசஸே கிடையாது. ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்தியா போனால் தான் வந்து ட்ரெயினில் ஏறின அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்தவொடனே ரொம்ப குஷியாக இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது பார்க்கவும் வந்து நல்லா வந்து வளைஞ்சு வளைஞ்சு போச்சுது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், பட் ஸ்டில் வந்து கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இமிக்ரேஷன் போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில போக வேண்டியதான். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை டேஸ் போகிறீங்களோ அதுக்கு தக்கன வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நிறையாவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பவர் பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து செக்இன் லக்கேஜில் வைக்காதீங்க, உங்களோட ஹேண்ட் பேகேஜில் வைங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறையா லக்கேஜ் ப்ளஸ் வந்து இந்த பவர் பேங்க் இந்த ரெண்டுமே வந்து நாங்கள் மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேண்ட் லக்கேஜில் தான் வைங்க, இல்லைன்னா நீங்கள் அங்கே செக்இன் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் செக்இன் பேகேஜ் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு போய் செக்இன் பண்ண போகிறோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் துபாயில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், என்ன மாதிரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், ஸ்டே டியூன்ட்.